யாருடைய உள்ளங்கள் எல்லாம் செத்து போயிருக்குமோ, உலக மோகங்களால் அவர்கள் ஈமான் செத்து போய் கிடக்குமோ, அது போன்ற இடங்களில் சேரும் போது ஈமானிய உத்வேகம், ஈமானிய உணர்வு, ஈமானிய எழுச்சி அவர்களுக்கு உண்டாகும். இங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லடியார் மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேலான அந்த ஈமானிய பிரகாசம், ஞான உதிப்பு இந்த குழந்தைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். எனவே நிர்வாக பெருமக்கள், இங்க ஒரு மதரசாவை உருவாக்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்தால், இது தொழுக வைப்பதற்கு அந்த மேடை இருக்குது, இன்னும் அந்த மேடையை எதுவும் மாறல, அந்த மேடையே இன்ஷா அல்லாஹ் ஹிஃபுல் மதரசாவுடைய ஒரு அடையாளமாக ஆக்கினால் பெரிய பரக்கத் மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாஹ் அவர்களுடைய நல்லாசியை தொடர்ந்து அவர்களுக்கு நாம் செலுத்தும் காணிக்கையாகும், அவருடைய நல்லாசி பெறும் பாக்கியமாகவும் அல்லாஹ் இது ஆக்கியருவான் என்று நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ் மொத்தம் மதரசா மாணவ மாணவிகள் மிகச்சிறப்பான முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பின் கீழ் பொறுப்பின் கீழ் சிறப்பான முறையில் பேசினார். இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்லுவேன், உலகத்திலேயே இந்தியாவிலேயே குர்ஆன் கல்வி என்பது இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எங்கேயுமே கிடையாது. இந்த காலை மாலை மதரசாவுக்கு அனுப்பி அவர்களை பயிற்றுவிக்கிறவங்க எதிர்கால சந்ததி குர்ஆன் ஒளியில் உருவாக வேண்டும், எதிர்கால சந்ததி குர்ஆனை மனனம் செய்தவர்களாக குர்ஆனுடைய அச்சில இஸ்லாமிய அடையாளத்தில் உருவாகணும் இந்த கான்செப்ட் இருக்குது, இந்த செயல் திட்டம் என்பது இஸ்லாத்தில் மட்டுமே இருக்குது, வேறு இந்த சமயத்தை சார்ந்தவரிடத்திலேயும் இது இல்லை என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த ஒரு பரக்கத்து இதில் இருக்குது. அதனால தாய்மார்கள் சகோதரிகள், நீங்கள் தினமும் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புங்க, அவங்க படிச்ச பாடங்களை பிள்ளைகளிடத்துல நீங்க பரிமாறுங்க. அந்த நேரத்தில் பல செய்திகள் உங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு காரணமாகும். ஒரு குழந்தை காலையில் பள்ளிவாச வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கோ அல்லது மக்தம் நடக்கின்ற மதரசாவுக்கோ நடந்து வந்தால், தீனை தேடி வந்தால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய சிறப்புனா, அது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு கால் எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான், ஒரு நன்மையை எழுதுகின்றான், அந்த குழந்தைக்கு சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படுகின்றது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் படைப்புகளும் அந்த குழந்தைக்காக துஆ செய்கின்றது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நம் குழந்தைகள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் மதரசாவுக்கு வருகின்றார்கள் என்றால், அதனால் நம் குழந்தைகள் நன்மைகளை அடைகின்றார்கள், அவர்களை அனுப்பி வைக்கின்ற பெற்றோர்களுக்கும் அந்த உயரிய நன்மை இருக்கிறது. எனவே நீங்கள் சிரமம் பாராமல், எந்த விதமான காரணங்கள் இல்லாமல், விடுப்புகள் எடுக்காமல் தொடர்ந்து குழந்தைகளை மதரசாவின் பக்கம் ஆர்வப்படுத்த வேண்டும். அந்த குழந்தைகள் உலக கல்வியை காட்டிலும் மார்க்க கல்வியின் பக்கம் அதிகமான தொடர்பு, அதிகமான ஈடுபாடு, அந்த எண்ணோட்டம் அவர்களுக்கு இதயத்திலே ஊட்ட வேண்டும். இந்த வேலையை நாம் செய்துவிட்டால் எதிர்கால சந்ததி இடத்தில் குர்ஆன் இருக்கும். சரோஜினி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கவி, கவிக்குயின் சொல்லக்கூடிய கவிதையிலே பெரிய அளவு தேர்ச்சி பெற்றவங்க, மிக சிறந்த எழுத்தாளர் சிந்தனையாளர், அவங்க சொல்லுவாங்க, இஸ்லாமிய சமுதாயம் கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கரைஞ்ச கதையா, அவங்களிடத்துல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் குர்ஆன் இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு அவர்கள் செயல்படுத்துவதில்லை, அதனால்தான் அந்த சமுதாயம் பின்தங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், குர்ஆனுடைய வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய துணைவியார் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஒரு நாள் அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனை திறந்து வச்சு ஓதுறாங்க, அதுல ஒரு ஆயத்து இது ஜாஅத் சக்கராத்துல் மௌத் நடிக்கிறது, சக்கராத்துல் மௌத் மரணத்தினுடைய அந்த கடைசி நேரம் வந்தால் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு வசனம். அந்த ஆயத்தை ஓதனை அப்துல்லா பின் ரவாஹா அணுக ஆரம்பிக்கிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க, என் கதை என்னாகுமோ, என்னுடைய மரண நேரத்தில் அந்த சக்கராத்துடைய நிலையில் என் கதி என்னாகுமோ, என் நிலை என்னாகுமோ,
அணுக ஆரம்பிக்கிறான் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு அழுகுன்னா, ஏதோ பெரிய துயரத்தை, வீட்டுல அழுகை சப்தம் அதிகமாகுது, சமையல் செய்து கொண்டிருந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹா ஏன் கணவர் அழுகிறார்னு எட்டி பார்க்கிறாங்க. பார்த்தா அவர் குர்ஆனுடைய அந்த வசனங்களை வைத்துக் கொண்டு அழுகிறார். நேரடியாக அந்த அம்மா வந்து கணவர்த்த கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? அவரால் பேச முடியல, நான் தலை தழுக்கிற அந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, இந்த வசனத்தை பார் அப்படின்னு. அந்த வசனத்தை பார்த்த போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அழுக ஆரம்பிக்கிறார்கள். கணவன் மனைவி இரண்டு பேரும் அழுகிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன ஏதோ என்று கேட்கின்ற அளவிற்கு அவருடைய அழுகை சப்தம் அதிகமாக இருந்தது. ஒரே ஒரு வசனம் தான், சக்கராத்தனுடைய அந்த நேரம் வந்தால் யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாருக்கும் அந்த நிலை இருக்கும் என்ற போது தன் நிலை நிலைத்து அவர்கள் அழுதார்கள். குர்ஆனிய சமூகத்தை பெருமானார் சொல்லாச்சு உருவாக்கின, குர்ஆனுடைய நிலையில் அந்த சமூகம் உருவானது. எனவே நம் பிள்ளைகளை அந்த அச்சில உருவாக்க வேண்டும். மானியம் கிடைக்கும், மாதாந்திர மானியம் உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கும், ஒரே பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, அந்த சஹாபி, எனக்கு தேவையில்லை, எனக்கு நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அந்த ஒரு சூறா போதும், என் வாழ்க்கையில் எனக்குமே வறுமை வராது, அது என் பெண் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சூரத்துல் வாக்கியாவை யார் மகரிபுக்கு பின்னால் தொடர்ந்து தன் வாழ்நாளில் ஓதுவார்களோ அவர்களுக்கு வறுமையே வராது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த இதை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப குர்ஆனிய சமூகத்தை உருவாக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அஞ்சாவது படிக்கிறதுக்கு முன்பே குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக அவங்க உருவாக்கிடணும், குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக உருவாக்கிடணும். அப்படி உருவாக்கிட்டோம்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், ஒரு ஐன் அல்லது ஒரு கால் ஜுசு என்ற கணக்கில் அந்த குழந்தைகளை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரே ஒரு வேண்டுகோளை நான் என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் யாசிர் அஹமத் பிலால் என்ற தவறத்தில் நான் வைக்கின்றேன், நம்மள்கிட்ட குர்ஆன் முதல பிள்ளைங்க ஒரு தடவை முடிச்சுட்டாப்ல, இரண்டு தடவை முடிச்சுட்டாப்ல, அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னாடி நாம குர்ஆனை மனனம் செய்கிற துறையில அவங்க போடணும். ஒரு பெண் பிள்ளை பொள்ளாச்சியில நான் பார்த்தேன், மூணாவது படிக்கிற பொண்ணு இப்ப எட்டாவது படிக்குது, ஏழாவது படிக்கும் போது அந்த பெண் பிள்ளை நாலு வருஷத்துல குர்ஆன மனப்பாடம் பண்ணிருச்சு. சிபிஎஸ்இ ஸ்கூல், இன்னைக்கு புதுக்கோட்டையில கூட என்னுடைய நண்பர் ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, அவரும் இதே அமைப்புல கொண்டு வந்திருக்கிறார். எப்படின்னா அதே ஒன் அவர் பீரியட் தான், ஒரு வருஷம் ஒரு மணி நேரம் பாடம் தான். அந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தை புரிந்து ஆர்வம் எல்லாருக்கும் அதை வச்சு அவங்களுக்கு தீர்மானிக்கலாம், ரெண்டு வருஷத்தை முடிக்கலாம், அஞ்சு வருஷத்தை முடிக்கலாம், ஆறு வருஷத்தை முடிக்கலாம். அப்ப அந்த பெண் பிள்ளை சொல்றது, நான் மூணாவது படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் பீரியட் வந்து குர்ஆனுடைய பீரியட், குர்ஆன் மனப்பாடம் செய்யணும். நாங்க அப்படியே மனப்பாடம் பண்ண அல்ஹம்துலில்லாஹ் நாங்க முடிச்சிட்டோம். ஏழாவது வருஷம் முடிச்ச ஏழாவது படிக்கும் போது நான் முடிச்சுட்டேன். இப்ப தௌரியங்களுக்கு கொடுக்கறாங்க, தொடர்ந்து அந்த பாடங்களை மீண்டும் மீண்டும் படித்துக் கொள்வதற்கான அமைப்பு கொடுக்கறாங்க. எனவே குர்ஆனை ஒரு தடவை முடித்து விட்டார், இரண்டு தடவை முடித்து விட்டார், அடுத்து அந்த பிள்ளைகளை குர்ஆனுடைய துறைகள்ல போகணும். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய மதரசாவில நாங்க வந்து பெண் பிள்ளைகள் தான் அதிகம், கிட்டத்தட்ட 200 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைகள்ல குர்ஆன் ஓதி முடிச்ச பிள்ளைகளுக்கு நாங்க அறிவிப்பு கொடுக்கோம், இந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து குர்ஆன் ஓதி முடிச்சிட்டீங்க, ஒண்ணுக்கு இரண்டு மூணு தடவைகள் முடிச்சிட்டீங்க, நீங்க குர்ஆன் மனப்பாடம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப ஏறத்தால ஒரு 9 பெண் பிள்ளைகள் மதரசாவில சேர்ந்தாங்க. ஒரு வருஷத்துல இப்ப 2 ஜுசுக்கள் முடிச்சாங்க, 2-3 ஜுசுக்கள் முடிச்சிருக்கிறாங்க. நான் எதற்காக சொல்ல வருகிறேன்னா, முழு குர்ஆன் மனப்பாடம் செய்வது என்பது ஒரு பகுதி, குறைந்தது சில பகுதிகளாவது அவர்கள் மனனம் செய்து கொண்டார், ஒவ்வொரு இதுவும் நமக்குள்ளாக அது பசுமையாக இதயத்தை இறங்குகின்ற போது அது அல்லாஹ் பரக்கத்தாக்கி இருப்பான். நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உள்ளங்களை பாலடைந்த இடங்களாக ஆக்கிவிடாதீங்க, பங்களாக்களாக பாலடைந்த இடங்கள், பாலடைந்த இடங்கள்ல என்ன இருக்காது, எந்த செழிப்பும் இருக்காது, ஒரே புறுப்பு
நுண்ணுண்டுகளும் விஷஜந்துக்களும் இருக்கும். அதுபோல உங்களுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்களும் கெட்ட குணங்களை நீங்கள் கொண்டு வராதீர்கள். அங்கே குர்ஆனை வையுங்கள். அந்த குர்ஆன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும். அந்த இதயம் குர்ஆனை கொண்டு இழங்குகின்ற போது அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்துக்கு வரும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன் வாழ்நாள் முழுக்க குர்ஆன் வாங்கும், குர்ஆனோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க உஸ்மான் ரலியல்லாஹு. தன்னுடைய மரண நேரத்தில் கூட அவர்கள் குர்ஆனோடு தான் இருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பக்கத்துல போக வருகின்ற காஃபிர்கள் கூட நின்று அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு அழகாக ஓதுவார்கள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை முதன் முதலாக காபத்துல்லாவிலே நின்று யார் முதல்ல குர்ஆனுடைய வசனத்தை காபாவில ஓதுறது பேசுறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில. அப்ப காபிர் குறைஷி காபிருடைய கெடுபடி நிறைந்த நெருக்கடியான காலகட்டம், யாராலும் போய் ஓத முடியாது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஓதறேன் சொன்னாங்க. மறுநாள் காலையில் நின்று குர்ஆனுடைய வசனங்களை ஓதுனாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நாலா புறங்கள் இருந்து குறைஷி காபிர்கள் வந்து அடிச்சாங்க, அவங்க மயக்க மாட்டாங்க. அல்லாஹுக்காக அவருடைய அந்த நிலையை ஏற்றுக்கொண்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமூகத்தில் குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்வதாக இருந்தால் நான்கு சஹாபாக்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அதுல முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை காபாவில் ஒழிப்பதற்கு முன் வந்தார்கள். அல்லாஹ் அவருடைய அந்த இதயத்தை ஏற்றுக்கொண்டான், சேவையை ஏற்றுக்கொண்டான், அவருடைய ஈமானிய துடிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவர்களுடைய சேவை அல்லாஹ் சமூகம் முழுக்க பரப்பினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு பயணத்துல போயிட்டு திரும்பி வராங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணத்துல போயிட்டு திரும்பி வராங்க. ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் மாதிரி வெளிச்சங்கள் இல்லாத காலம், இருட்டுல இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க, எங்க போறீங்க, எல்லா கேள்வியும் கேட்கிறாங்க. கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை பதிலாக சொல்றாங்க. ஒரு 10-15 கேள்விகள் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் இவங்க சொன்ன பதில் முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, குர்ஆனுடைய வசனங்களையும் பதிலாக்கி சொன்னாங்க. கடைசி சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு நீங்க அப்துல்லா பின் மஸ்ஊத் தானே கேட்டாங்க. ஏன்னா அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் தான் குர்ஆனோடு இவ்வளவு தொடர்பு உள்ளவர்கள், இவர்களால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் சொன்னாங்க. எனவே நான் சொல்ல வருகின்ற விஷயம், நம் அடுத்த வரும் சமுதாயத்தை, எதிர்கால சமுதாயமான இந்த குழந்தைகளை நாம் குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். இன்னைக்கு குர்ஆனுடைய ஓதுதல், டிரான்ஸ்லேஷன், அதற்கடுத்து குர்ஆனுடைய ஆய்வு, ரிசர்ச் எல்லாத்திலையும் போகணும். குர்ஆன் என்பது ஓதுதலோடு நிற்பது மட்டுமல்ல, குர்ஆன் என்பது அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கங்களை படிப்பது மட்டுமல்ல, குர்ஆன் என்பது ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய ஆய்வுகளையும் கொண்டு வரணும். அதனாலதான் பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆனுடைய அந்த ரிசர்ச் சயின்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற நேரம் எக்ஸிபிஷன்கள் நடத்தப்படுவதை நீங்க பாக்கலாம். குழந்தைகளுக்கான எக்ஸிபிஷன் குர்ஆனுடைய இதுல நாம வச்சு அந்த குழந்தைகளுக்கு நாம என்ன செய்யறோம், அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம். நான் ஒரு குழந்தை என் இடத்துல கேட்டப்ப நான் சொன்னேன், ஒரு மாடு ஒன்று வரைமா, அந்த மாட்டுல மேல கீழே, மேல வந்து ரத்தம் மாறியும் கீழே வந்து சாணம் மாறியும் நடுவுல வந்து பால் வர மாதிரி வரும். உலகமே வியந்து போற ஒரு சயின்ஸ் என்னன்னா, பால் வருது பாத்தீங்கன்னா இது சாணத்துக்கும் ரத்தத்துக்கும் நடுவுல வருது. பாலுக்கும் பால் எப்படி வருதா, சாணத்துக்கும் ரத்தத்துக்கும் நடுவுல வருது. சாணத்தினுடைய துர்நாற்றமோ அல்லது ரத்தத்தினுடைய கலப்போ இல்லாம பியூர் ஒயிட், தூய்மையான வெண்மை அப்படின்றது அந்த பால் வருது. இது உலகம் இயக்குது. இவ்வளவு அழகாக வருதுன்னா இதை இயக்குபவன் ஒருவன், அவன் இறைவன் என்பதை சயின்ஸ் ஒத்துக்கிறாங்க. தாமஸ் புக்கை அவர்கள் சயின்ஸ், குர்ஆன், பைபிள் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. குர்ஆன், பைபிள் அண்ட் சயின்ஸ், தாமஸ் புக்கை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அவர் குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான கருத்துக்கள், குர்ஆன்ல இருக்கக்கூடிய இது பைபிள்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ 23 வால்யூம்கள் பகுதிகளாக அவர் எழுதினார்.
அவர் எழுதி முடித்தவர் கடைசி அது முடிக்கும் போது அவர் இஸ்லாத்தை தழுவினார். இது வரலாற்று உண்மை. அப்படிப்பட்ட தாமஸ் புக்கை சொல்றார், எத்தனையோ குரானுடைய ரிசர்ச்சுகள், குரானுடைய ஆய்வுகளுக்கு இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு உண்டாக்கணும். இன்றைக்கு பள்ளப்பட்டிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு, நிறைய இளம் சயின்டிஸ்டுகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பத்திரிகைகள்ல பாக்குறோம், இளம் விஞ்ஞானிகள் உருவாக்குறாங்க. குரானுடைய ரிசர்ச்சாளர்கள் இன்றைக்கு உருவாக வேண்டும். அதற்கு அடித்தளம் விடுவது இந்த மக்தம் மதரசா தான். குரானுடைய டச் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட உருவாக்குறது, குரானோடு தன்னை லயிக்க வைக்கிறது, குரானோடு தன்னை அர்ப்பணிக்கிறது. குரான் தான் என்னுடைய கிப்லா, குரான் தான் எனக்கு இமாம், குரான் தான் என்னுடைய வழிகாட்டி ஹாதி என்ற நினைப்பை உண்டாக்குவது இந்த மக்தம் மதரசா. அதை நான் சரியான முறையில் கொண்டு வரேன் உருவாக்கிட்டோம்னா வெறுமனே பேருக்கு ஓதுதல் என்பது இல்லாமல் அது வாழ்வின் நோக்கமாக லட்சியமாக மாறிவிடும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அற்புதமான மதரசா மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா அவருடைய தலைமையின் நல்லாசியோடு இங்கே நடத்தப்படுகின்ற இந்த மதரசாவில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை தொடர்ந்து அனுப்புங்கள். எந்த விதமான இனிப்புகள் இல்லாமல் ஆர்வத்தோடு அந்த குழந்தைகளை அனுப்பி வைங்க. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மிக பிரகாசமாக்குவதற்கும் செழிப்பாக்குவதற்கும் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக ஈமானிய உணர்வோடு ஆகுவதற்கும் இந்த மதரசா இன்ஷா அல்லாஹ் காரணமாக இருக்கும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொண்டு ஒரு சில செய்திகள் ரமலானை குறித்து நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை இரவு அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு முதல் நாள் தராவி தொழுகை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகலாம். திங்கட்கிழமை இரவு சில சில டவுசர் ஜமாத்துகள் எல்லாம் புறப்பட்டு நாங்க பெரிய பார்த்துட்டோம், நோம்பு ஆரம்பிச்சு தராவி அப்படின்னா குழப்பத்தை உண்டாக்குவாங்க. இந்த பிறை சம்பந்தமான அறிவிப்பு உலமாக்களின் சார்ந்தது. அதனால அமைவன் பேசினா அங்கங்க செய்தி வந்துச்சு, குளச்சல்ல பார்த்தாங்களா, கன்னியாகுமரியில பார்த்தாங்களா, கேரளால பார்த்தாங்களா, துபைல பார்த்தாங்களா. இன்னைக்கு அங்கே இதை பத்தி நமக்கு அறிவு தேவையில்லை. உடமாக்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பை முறையாக சொல்லுவாங்க. நீங்க எந்த குழப்பமும் அடைய வேண்டாம், பெருநாள் தினத்திலையும் எந்த குழப்பமும் அடைய வேண்டாம். இதற்கென்று தலைமை காசி இருக்கிறார், அவருக்கு கீழே எல்லா மாவட்டங்களுக்கும் காசிகள் இருக்கிறார்கள், அதற்கு கீழே பள்ளிவாசலுடைய இமாம்கள் இருக்கிறாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் அந்த பிறை சம்பந்தப்பட்ட அறிவிப்பை உங்களுக்கு மைக்கில் கண்டிப்பாக அறிவிப்பாங்க. எனவே எந்த பதற்றமும் இது விஷயத்துல நாம் அறிய தேவையில்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை சந்தேகத்துக்குரிய நாள், அன்னைக்கு பிறை தெரிந்தால் அன்று இரவு தராவி ரமலானுடைய துவக்கம் ஆரம்பிக்கிறது. தவறினால் இன்ஷா அல்லாஹ் உறுதியாக செவ்வாய்க்கிழமை முதல் தராவி ஆரம்பமாகும். இப்ப ரமலான் வரக்கூடிய இந்த ஒரு சில நாட்களுக்குள் நாம் ரமலானை குறித்த உணர்வை நம் உள்ளத்தில் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். முதல் விஷயம் சொல்றேன், உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க, ரமலான் வரப்போகுதுன்றதுல ஒரு ஆசை நமக்கு உள்ளத்துல இருக்கணுமா. எந்த அளவுக்கு ஆசைன்னா, பெருநாள் இரவு பிறை பார்த்த ஒரு ஆசை வருதுல, அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்னே நமக்கு ஒரு சந்தோஷம், நாளைக்கு அப்படி எப்படி துணி போட போறோம், பிரியாணி வாங்கணும், எங்க கறி வாங்கணும், உடனே நம்ம ரெடி ஆகணும்னு ஒரு ஆசை வருது. இதை விட கூடுதல் ஆசை ரமலான் வருகின்ற போது நம் உள்ளத்துல இருக்கணும். இது ஈமானின் அடையாளம் வாக்கறிஞர்கள். ரமலான் வருகின்ற, ஏன்னா ரமலானுடைய மாசம் எதுக்கு வருது, நம்மளுடைய ஒரு வருஷத்துடைய பாவங்களை சுத்தப்படுத்துவதற்கும் நமக்கும் அல்லாவுக்கும் இருக்கிற தொடர்பை நெருக்கமாக்கி வைப்பதற்கும் நம்மை பிடித்திருக்கிற எல்லா சகல பலா முசீபத்துகளை நீக்கி அல்லாஹ்வுடைய நல்லதற்கு உரியவர்களாக நம்மை ஆக்குவதற்கும் இந்த ரமலானுடைய மாதம் வருகிறது. ரமலானுடைய மாதம் வந்தால் நம்மை விட வானவர்கள் சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் வானவர்களுக்கு சொல்றான், ஹதீஸ்ல வருது, என்னுடைய நல்லடியார்கள் அமல்கள் செய்ய தொடங்கி விட்டார்கள், அவர்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் அலங்காரம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் மாணவர் சொல்கிறார்கள், நன்மை செய்ய விருப்பம் உள்ளவரை நன்றாக செய்து கொள்ளுங்கள். மாணவர்கள் பேசிக் கொள்வாங்க. நாமெல்லாம் உலகத்துல என்ன செய்வோம், இவருக்கு ஒரு 8 வீடு இருக்குங்க, இவருக்கு ஒரு 2 கார் இருக்கு, ஒரு 3 பைக் இருக்குது, இந்த அம்மாவுக்கு ஒரு 10 பட்டு சேலை இருக்கும், இவங்களுக்கு 2 கிலோ துணி இருக்கும். நம்ம உலகத்துல பொருள்களை பேசுறோம்,
வானவர்கள் பேசிக் கொள்வார்களாம், இவர் ரமலான் அடைஞ்சிட்டா இவர் பரவாயில்ல, 20 வருஷம் ரமலான் அடைஞ்சிருக்கிறார், இவர் 50 வருஷம் ரமலான் அடைஞ்சிருக்கிறார், இவர் 60 வருஷம் ரமலான் அடைஞ்சிருக்கிறார். நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டோம்னா 10 ஹஜ்ஜு முடிச்சவரு, 20 ஹஜ்ஜு முடிச்சவரு, வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போனாருன்னு எப்படி நாம உலகத்துல ஒரு விஷயத்தை குறித்து நாம் ஒப்பிட்டு சிலாகித்து பேசுகிறோமோ, பெருமைப்படுத்தி பேசுகிறோமோ, வானவர்கள் பெருமைப்படுத்தி சொல்வார்களாம், அல்லாஹ் இவர் மீது கருணை செய்தால் இவர் 50 தடவை ரமலானை பெற்றிருக்கிறார், 40 வருஷம் ரமலானை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து சிலாகித்து பேசுவாங்க. காரணம், ரமலானுக்குள் ஒரு மனிதன் நுழைந்து விட்டார், அவன் அல்லாஹ்வின் நேரடி நல்லருளுக்கு தகுதி உள்ளவனாக மாறினான். ரமலானுடைய பாக்கியம் அது. எனவே ஆசைப்படணும் முதல்ல எழுதுறாங்க, ரமலான் வரப்போகுதுன்றப்ப முதல்ல நம்ம உள்ளத்துல ஆசை வரணும். இரண்டாவது செய்தி, ரமலானுடைய விஷயத்துல நியத் அவசியம், அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பது வேறு, அதற்கான சூழ்நிலைகள் அமைவது வேறு. சில நேரங்களில் சூழ்நிலைகள் தலைகீழாக மாறலாம், மருத்துவமனைக்கு அலைகின்ற நிலை, உடல் ஆரோக்கியம் கெடலாம், அல்லது குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் தலைகீழாக மாறலாம். ஆனால் நீயத்திற்கு பார்த்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் ரமலான் வந்தால் நான் எந்த அமலையும் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக நோன்புகளை நோப்பேன், நான் எந்த விதமான குறைகளும் வைக்க மாட்டேன் ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த நீயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் கூலி இருக்கு. ஹதீஸ்ல வருது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முக்மீன் ஒரு நல்ல காரியத்தை குறித்து அவன் எண்ணம் கொண்டு விட்டால், நியத்து செய்தால், உடனடியாக அவருடைய ஹக்கில் ஒரு நன்மை எழுதப்பட்டு விடுகிறது. அதுவே அவர் அந்த நன்மையா அந்த நியத்து செய்த காரியத்தை, நன்மையான காரியத்தை அவர் செயல்படுத்தினால், அமல்படுத்தினால், அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுது. எனவே நான் ஒரு 10 அமல்களை சொல்லுவேன், இன்ஷா அல்லாஹ் இந்த 10 அமல்களை நாம் செய்வோம் என்று நியத்து வைக்கிறேன். இந்த 10 அமல்கள் அல்லாஹ் எப்படி நம்மளுடைய விதியை வைத்திருக்கிறான், நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி அமைய போகிறது என்று தெரியாது, ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம நியத்திற்கு அல்லாஹ்வுக்கால நன்மைகளை கொடுப்பான். ரமலானுடைய மிக முக்கியமான முதலாவது அமல், நோன்பு நோக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நோன்பு விடக்கூடாது. 10th exam வருது, 12th exam நடந்துட்டு இருக்கு, பிள்ளைங்களுக்கு பரிச்சை இருக்கும், அதெல்லாம் காரணங்கள் சொல்லக்கூடாது. எல்லா இடங்களிலையும் நோன்பை கடைபிடிப்பதிலே நாம் ஆர்வப்படணும். பள்ளப்பட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான குறைகள் இருக்காது. நம்மளுடைய முன்னோர்களுடைய உருவாக்கம், அழகான குடும்ப பாரம்பரியம், அதை போட்டுக்களோடு குழந்தைகள் கூட நோன்பு வைப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் நோன்பினுடைய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம், குர்ஆன் ஓதுவது. குர்ஆனிலேயே நம்மளுடைய நேரத்தை கழிக்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா, பெரும் பெரும் மேதைகள், அவங்களுடைய வரலாறுகளை பார்த்தா பகல்ல ஒரு குர்ஆன் முடிப்பாங்க, தராவில ஒரு குர்ஆன் முடிச்சிருக்கிறாங்க. பல பெரும் பெரும் மேதைகள் அவங்களுடைய வரலாறுகள், அல்லாஹ் அவங்களுடைய நேரங்கள்ல வரக்கத்து செய்தான், பகல் முழுக்க ஒரு குர்ஆன். சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா மாலிக் இமாம் அவர்களை குறித்து ஒரு செய்தி நான் படித்திருக்கிறேன், மதீனாவோட உட்கார்ந்து ஹதீஸுகளை பாடம் நடத்துறவங்க இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, ஹதீஸ் துறையில பெரும் மேதை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுக்கு அடுத்து அவர்கள் தான், இமாம் ஷாபி இமாம் அஹமது இமாமனுடைய உஸ்தாதாக இருந்தவர்கள் மாலிக் இமாம் ரஹிமஹுல்லா. அப்படிப்பட்ட மாலிக் இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் ரமலான் மாதம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்களா, தயவு செய்து என்கிட்ட யாரும் எந்த மசாயிகளும் எந்த விதமான ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்காதீங்க, இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் ஓதுதல்லையே நான் என் நேரத்தை கழிப்பேன் செய்வாங்க. கிட்டத்தட்ட 60 குர்ஆன்களை அவர்கள் ஓதி முடிப்பார்கள் ரமலானுடைய மாசத்தில். 60 குர்ஆன்கள், அப்ப பாருங்க எந்த அளவு இருக்கு. மார்க்கத்துல ஒரு சட்டம் இருக்குது, 3 நாளைக்கு உள்ள குர்ஆன் முடிக்க கூடாது, ஆனா ரமலான் மாசத்துல மட்டும் விதிவிலக்கு. ரமலானிலையும் ஹஜ் உம்ராவிலையும் விதிவிலக்கு. சிறந்த மாதங்கள், சிறந்த இடங்கள், இந்த நேரங்களில் குர்ஆனை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். எனவே ரமலானுடைய மாதத்துல மிக அதிகமாக, மிக நிறைய ஓதக்கூடிய சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். 3வது விஷயம், ரமலானுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்குது, தராவி தொழுது. ரமலான் அல்லாத சமயங்கள் தொழுக முடியாது. இன்னைக்கு இருக்கிற தட்டாவை விட்டுட்டா கூட மறுநாள் நாம் கலா செய்ய முடியாது.
எனவே தராவி தொழுகை ரமலானுடைய விசேஷங்களில் ஒன்று. அந்த தராவி தொழுகையை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்த நான்காவது, சஹர் இஃப்தாருடைய நேரங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சஹருக்கு முன்பு எழுந்து துவாக்களில் ஈடுபடுவது, இஃப்தாருடைய நேரங்களில் துவாக்களில் ஈடுபடுவது. ஹதீஸுடைய கருத்துக்கள் எழுதப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அரிஷ சுமக்கிறவானவர்கள் மிகச் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய அரிஷ இருக்கலைங்க, அந்த அரிஷ சுமக்கிற வானவர்கள் மிகச் சிறந்தவர்கள். அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தில் கட்டளையிடுகின்றான், சஹருடைய நேரத்திலையும் இஃப்தாருடைய நேரத்திலையும், மாணவர்களே, என் அரிசி சுமக்கும் மாணவர்களே, நீங்கள் பூமிக்கு செல்லுங்கள், அவர்கள் கேட்கும் துவாக்களுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். பாக்கியத்தை கொடுக்கிறான் நம்ம துவாவுக்கு. அல்லாஹ்வின் அரிசி சுமக்கும் மாணவர்கள் துவா செய்கிறாங்க, ஆமீன் சொல்றாங்கன்னா, சகோதரி இஃப்தாருடைய நேரத்தை, சமையல் கட்டின் நேரத்தை கழிக்காமல், தாய்மார்கள் சகோதரிகள் நீங்கள் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் இதற்காக சிரமப்பட்டு உட்கார்ந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து துவா செய்ய வேண்டும். அதே போல் லைலத்துல் கத்ருடைய இரவு, இது ரமலானுடைய தனித்துவத்தில் ஒன்று. லைலத்துல் கத்ருடைய இரவுனா 27ஆம் நாள் திரை மட்டுமல்ல, பிற 21, 23, 25, 27, 29 அஞ்சு இரவுகளும் இந்த ஒற்றைப்படை இரவுகள் லைலத்துல் கத்ருடைய இரவு. உங்களுக்கு தெரியும், ஷாபானுடைய மாதத்தில் விதிகள் தொகுக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவுல விதிகள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு வருஷம் நாம எப்படி வாழ போறோம்ன்றது லைலத்துல் கத்ருடைய இரவு தான் இறுதி முடிவு செய்யப்படுவதால், அந்த இரவை மிக அதிகமாக நாம் பிழித்திருந்து நாம் அமல் செய்ய வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாளில் ஒரு இரவு கூட அவங்க தூங்கினதாக ஹதீஸ்ல இல்லை. முழுக்க முழுக்க இவாதத்துகள் இருந்திருக்கிறாங்க. தன் மனைவி பிள்ளைகளை எழுப்பி தொழும்படியாக அவர்கள் ஏவலாங்கன்றது ஹதீஸ்ல வந்திருக்கு. அடுத்ததாக ரமலானினுடைய மாதத்திலாவது எத்தனையோ பேர் உறக்கத்திலே இருப்பவர்கள் அந்த மாதத்திலாவது தஹஜ்ஜத்து தொழுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க, யார் ரமலானில் கூட தஹஜ்ஜத்து தொழுகையோ, ரமலானில் கூட தஹஜ்ஜத்து தொழுகையோ, அவர் துர்பாக்கியசாலியாக இருக்கிறார். ரமலான்ல கூட தகஜத்துல அல்லாஹ் கொடுக்கிறா, எனக்கு வேணாம் ஒருத்த போனா அவன் எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியசாலியாக இருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீங்களா, நான் மன்னிக்கிறேன். வாழ்க்கை தேவை வேண்டும் என்று கேட்கிறீங்களா, கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள், ஆரோக்கியம் வேண்டும், ஆப்பியத்து சுகம் வேண்டும் என்று கேட்கிறீர்களா, கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நல்லா சொல்றான், அதை விட்டுட்டு எனக்கு தூக்கம் தான் முக்கியம், ஒருத்தன் தூங்குறானா, அவன் ரமலானில் கூட தகஜத்தை விட்டவன் அவன் துர்பாக்கியசாலியாகி விடுவான் என்பது உலமாக்கள் வலிமார்கள் சொல்லுகின்றார்கள். எனவே தகஜத்தை விடாமல் நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் சொன்னார்கள், ரமலானை 3 பகுதிகளாக பிரித்தாங்க. முதல் 10 ரஹமத்தை அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்கள், 2வது 10 அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள், 3வது 10 அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து விடுதலையை கேளுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்தில் 4 விசேஷமான திக்ர்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். 1, எல்லா நேரமும் லா இலாஹ இல்லல்லாஹ். 2, அஸ்தகுஃபிருல்லாஹ். 3, அஸ்அலுக்கல் ஜன்னா, யாரா நான் சொர்க்கத்தை கேட்கிறேன். 4, யாரா நான் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். இந்த திக்ருகள் ஒளி இருக்கணும் கூட அவசியம் இல்ல, இது வந்து உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல, இதுக்கு உட்கார்ந்து ஓர்மையான ஓதுன அவசியம் இல்ல, நடந்து கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தகுஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னத, அவுது பிக மினன்னார். இந்த திக்ருகளிலேயே நம்மளுடைய நேரங்கள் அதிகம் செலவழிக்க வேண்டும். அடுத்ததாக ஜகாத் சதக்காக்களை நம்மளுடைய கவனங்கள் இருக்க வேண்டும். தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய நகைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளர்கள். எனவே நீங்கள் அது குறித்த ஜகாத் விஷயத்தை விழிப்புணர்வோடு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பேங்க் பேலன்ஸா இருந்தாலும், வெளியில் கொடுத்த கடனாக இருந்தாலும், வியாபார பொருட்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் சரியாக கணக்கிட்டு ரமலானுடைய மாதத்தில் நாம் கொடுப்பது மிக சிறப்பான செயல். நபிகள் ஸல்லல்லாஹு சுருக்கமாக சொன்னாங்க, ஒரு ஹதீஸ், ஒன்று இருக்கிறது ஒரே ஒரு பெருச்சம்பளம், ஒரே பெருச்சம்பளம் தான் ஒன்று இருக்குது. நீ என்ன செய்ய, அதை ரெண்டா பிரி, பாதியை நீ சாப்பிடு, அந்த பாதியை ஏழைக்கு கொடு, அந்த பாதி கூட உங்க நரகத்திலிருந்து காப்பாற்றும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு பேச்சமரத்தினுடைய ஒரு பகுதியை கூட ஏழைக்கு கொடு, அது கூட அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்று சொன்னார்கள். ரமலானுடைய மாதத்தில் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். ஒரு தெளிவான லிஸ்ட், நம்ம சொந்த பந்தங்கள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏழைகள், யாரெல்லாம் விதவிகள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் அநாதைகள் இருக்கிறாங்க, அவங்க பட்டியலை போட்டு நம் உறவுகளுக்கு கொடுப்பது, நமக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கிற மதரசாக்களுக்கு கொடுப்பது, இப்படியான ஒரு சரியான ஒரு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இறுதியாக ரமலானுக்குள்ள தனி விசேஷம் இஃத்திகாப் இருப்பது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் கடைசி 10 நாள் அல்லது 1 நாள் 2 நாள் வாய்ப்புகளுக்கு தோதுவாக அவர்கள் பள்ளியில இருப்பது சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கிறது. தாய்மார்கள் பொறுத்த வரைக்கும் தங்கள் வீடுகளிலே இருந்து அந்த அமல்கள் செய்வதிலே ஆர்வப்பட வேண்டும். அவர்கள் 1 நாளோ 2 நாளோ தொழுகைக்கான இடத்தை ஒதுக்கி அங்கே உட்கார்ந்து அவர்கள் இருக்க வேண்டும். எத்திகாப்பு, சாதாரண எத்திகாப்புக்கு பெருமானார் செல்லாற்றின் சொன்ன நன்மை, சாதாரண எத்திகாப் பொதுவாக நபிகள் செல்லாற்றில் சொன்னாங்க, 2 ஹஜ் 2 உம்ராக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன நன்மையோ அது 1 நாள் எத்திகாப்புக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் நபிகள் செல்லாற்றம். எனவே ஒரு பெரிய நன்மையினுடைய குவியல் அல்லாஹ் இந்த ரமலானிலே இறக்கி வைக்கின்றான். எனவே ரமலானை சாதாரணமாக நாம் கருதி விடாமல் இதை முழுமையான முறையில் பயன்படுத்துவதற்கு ஈடுபடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நெருங்கி வருகின்ற ரமலானை ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு, சந்தோஷத்தோடு, ஈமானிய எதிர்பார்ப்போடு அதை அடையக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வாரிப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் இந்தியாவில் நல்லாட்சி வளர்வதற்காகவும் நாமெல்லாம் மனமுருகி துவா செய்வோம். அல்லாஹ் தஆலா இந்தியாவில் சிறந்த நல்லாட்சி அமைவதற்காக அல்லாஹ் நல்லருளை பொழிவானாக. மேலும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கொடிய நோய்களை விட்டும் நம்மளை பாதுகாத்து, எல்லா விதமான கஷ்டங்கள் சிரமங்கள் பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நிம்மதியான நீண்ட நெடிய காலங்கள் சுகத்தோடு சந்தோஷத்தோடு நல்லவர்கள் செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. இன்று நாம் எல்லாம் துவா செய்வோம். எல்லாம் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. சிறப்பான முறையில் முதல் தடவை தர்காவுடைய உள்வளாகத்தில் நடத்தப்படுகிறது. எங்களுடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இது காட்சியாக்கப்படுகிறது. அவருடைய தர்பாரில் வைத்து ஒரு ஈமானிய மார்க்க நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. சொல்லுவாங்க உலமாக்கள், ஒரு கருப்பு கலர் கார் இருக்கு, கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க காருக்கு. அந்த ஸ்டிக்கர்ல வெளியில இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்க பார்க்க முடியாது, ஆனா உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க பாக்குறாங்க. அது மாதிரி இங்க அடக்கம் செய்யப்பட்டுள்ள துயில் கொள்ளுகின்ற மகான்கள், மேன்மக்கள், நல்லடியார்கள், வலிமார்கள் அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நல்ல துவா இங்க வந்திருப்பவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த நல்ல துவாவை என்றென்றும் நமக்கு கிடைக்க அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஏற்று எந்த நோக்கத்துக்காக இந்த மஜ்லிஸ் நடத்தப்பட்டதோ அந்த மக்த மதர்சா மீண்டும் இன்னும் எழுச்சியோடு சீரும் சிறப்புமாக எல்லா விதமான வளர்ச்சியோடு அல்லாஹ் தொடர்ந்து தோய்வின்றி நடத்தி அருள்பாலிப்பானாக என்று துவா செய்கின்றேன். அல்லாஹ் ரமலானை முழுமையாக அடைந்து நல்லவன் செய்யும் பாக்கியத்தை தந்து அருள்புரிவானாக. آمين واقتدا وانا ان الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته. சிறப்பிருந்தனாக வருகை தந்து சிறப்பான முறையில் உரை நிகழ்த்திய الحمد لله على كل حال எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்காக இந்த மதர்சா நடைபெறுவதற்கும் இந்த ஆண்டுக்காக நடைபெறுவதற்கும் முழுமையாக இருந்த அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ்வுக்கான நிறைவான நற்கொள்கை வழங்குவானாக. சில சர்மங்களுக்கு மத்தியில் எதிர்ப்புறத்திலிருந்து கல்லூரி சிறப்புடையாக நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிபுணம் எல்லாம் அல்லாஹ்வுக்கான அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக செய்வானாக. இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒழுங்கு செய்த யூடியூப் நண்பர்கள் அத்துணைகளுக்கும் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையாக செய்வானாக. ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்த கார்த்திக் அவர்களுக்கும் மற்றும் இவர் கருத்து கொடுப்பதற்காக வேண்டி நம்மளுடைய உபகாரத்தினுடைய மனத்தை பெறவழைத்த துணை நண்பர்களுக்கும் தாய்மார்கள் மற்றும் இவர்களிடம் சிறப்பை தாய்மார்கள் எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிறைவாகக்கூடிய அல்லாஹ் செய்வானாக.
الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام فحينا ربنا بالسلام وادخلنا الجنة يا ربنا دار السلام تبارك ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام اللهم يا لطيفا بخلقه يا عليما بخلقه يا خبيرا بخلقه انتبنا يا لطيف يا عليم يا خبير اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين انفعنا منك بنفعة خير تغلنا بها عمن سواك برحمتك يا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين اللهم علمنا ما جهلنا اللهم علمنا ما ينفعنا ربنا زدنا علما وارزقنا فهما اللهم استعملنا لدينك يا أرحم الراحمين அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் அல்ல ரப்பே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய சிறப்பான நிகழ்ச்சியையும் ஒன்று கூடுதலையும் யா அல்லா நன்மையாக்கி அருள்வாளிப்பாயாக ரப்பே ரஹ்மானே இங்கே நடத்தப்படுகின்ற மக்தபு மதரசாவினுடைய சிறப்பை யா அல்லா நீ என்றென்றும் நிலையாக்கி வைப்பாயாக ரப்பே ரஹ்மானே இங்கே ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் சிறப்பான முறையில் உன்னுடைய கலாம் ஷரீஃப் குர்ஆனை கற்று தெரியவர்களாக அதை பின்பற்றி நடப்பவர்களாக அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்களாக ஆக்கி அருள்வாயாக யாருதா இங்குள்ள மாணவ மாணவிகளுக்கும் அவர்களுக்கு கண்டு போதிக்கின்ற உஸ்தாது பெருமக்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் இந்த மதரசா நடைபெறுவதற்காக வேண்டி எல்லா ஒத்துழைப்புகளையும் வழங்குகின்ற நிர்வாக பெருமக்களுக்கும் யாருதா நீக்கு வர நிறைவான உன்னுடைய நண்பர்களை நிரந்தரமாக நிரந்தரமாக தந்து அருள்வாளிப்பாயாக ரப்பே ரஹ்மானே இந்த நிகழ்ச்சியினுடைய நன்மைகள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீங்க துயில் கொள்ளுகின்ற மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா ரதியல்லா வன்னு அவர்களுக்கும் இங்க துயில் கொள்ளுகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லடியார்களுக்கும் வலிமார்களுக்கும் யா அல்லாஹ் சேர்த்தி அருள்வாளிப்பாயாக அவர்களின் மேலான நல்லாசியையும் ஞானங்களையும் யா அல்லாஹ் எங்களை வெளியாக்கி அருள்வாளிப்பாயாக இன்றைய வறுமையின் வெற்றி எங்களுக்கு தருவாயாக ரமலானுடைய மாதத்தை முழுமையான முறையில் சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் நீயத்தோடும் யா அல்லாஹ் நாங்கள் அடைவதற்கு அருள்வாளிப்பாயாக யா அல்லாஹ் உன் கலாம் ஷரீஃபை குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுகின்ற நாவுகளாக எங்கள் நாவுகளை ஆக்கி அருள்வாயாக உன்னை வணங்கி வணங்கி யா அல்லாஹ் எங்கள் உடல்களை பயன்படுத்திக் கொண்ட தௌஃபீக்கை செய்வாயாக இரவெல்லாம் யா அல்லாஹ் விழித்திருந்து வணங்குவதற்கு அருள்வாளிப்பாயாக உன்னுடைய தன்னிகரற்ற அந்த புனிதமான பாவ மன்னிப்பை பெற்றோர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக சொர்க்கத்தை எங்களுக்கு வழங்கிடுவாயாக நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துடுவாயாக லைலத்துல் கத்ருடைய இரவை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து அருள்வாளிப்பாயாக எங்களுக்கு யாருக்கெல்லாம் பொருளாதார கஷ்டமும் உடல் நோய்களும் இருக்கிறதோ அவை அனைத்திலிருந்தும் அவர்களை பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கை தருவாயாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை தந்து அருள்வாளிப்பாயாக ரஹ்மானே யாரெல்லாம் வரன் தேடி ஜோடியாக யா அல்லாஹ் திருமணத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு சாலிகான ஜோடிகளை அமைத்து அருள்வாயிப்பாயாக ரப்பே ரஹ்மானே எங்கள் உயர்ந்த மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை உங்களிடத்தில் கேட்டார்களோ அதையே நாங்களும் கேட்கின்றோம் யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து அருள்வாயிப்பாயாக எங்கள் உயிர்வு மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்குகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடினார்களோ அவை அனைத்தையும் விட்டும் நாங்களும் பாதுகாவல் தேடுகிறோம் எங்களை நிரந்தரமாக பாதுகாத்து அருள்வாளிப்பாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஃபிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார்
ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் ஃதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷஅபான் வபல்லிகனா ரமலான் வஃபிக்னா ஃபீஹி லிஸ்ஸியாமி வல் கியாமி வதிலாவத்தில் குர்ஆன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னத வமா கர்ரப இலைனா மின் கௌலி வஅமல் வநஊது பிக மினன் நார் வமா கர்ரப இலைனா மின் கௌலி வஅமல் யா ரப்பி ஸல்லி அலா خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد Yeah.